வணக்கம், நான் டாக்டர் கீதா மதாய். இது என்னோட ஹெல்த் வைப்ஸ் சேனல். இன்றைக்கு நம்ம வயசானை பற்றி பேசலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ராஜ்யத்தில் 100 பேரில் 9 பேர் 60 வயசுக்கு மேலே இருக்குது. அவர் ரிட்டையர்டு பீப்புள். அப்போ அக்கத்து பக்கத்து பசங்க எல்லாரும் என்ன சொல்லுது, ஓ நீ ரிட்டையர்ட், லைஃப் என்ஜாய் பண்ணிடு, படுத்துட்டே இரு, டிவி பாரு. ஆனால் இவரோட ஹெல்த்து இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சீக்கிரம் மோசம் ஆகுது. சுகர் பிபி இல்லாத வியாதி எல்லாம் வருது. அந்த பசங்க கூட அவர் கூட கிடையாது. நிறைய வாட்டி பசங்க அந்த ஊரில் இல்லை, வேற ஊருக்கு போகுது, வெளிநாட்டு போகுது. அங்கே நல்லா சம்பாதிச்சு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுது, இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நாங்களை படிக்க வச்சு வீடு கட்டி எல்லாம் செய்தாச்சு, இப்போ நாங்கள் உனக்கு பைசா தர, நீங்கள் ஜாலியாகிறி. ஆனால் இந்த மாதிரி ஜாலியாக இருக்கும்போது ரொம்ப சீக்கிரம் அவருக்கு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இல்லாத வியாதி எல்லாம் வருது. இப்போ ஒரு மிஷின் கூட இருந்தால் நம்ம அது மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி ஆயுஸ் முந்தி நம்ம நம்மளோட ஹெல்த் மெயின்டைன் பண்ணணும். 45 வயசு வரைக்கும் கடவுளை கொடுத்த ஹெல்த்து நம்மக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அது நம்ம ரெகுலர் மெயின்டெனன்ஸ் கொடுக்கலைன்னா சீக்கிரம் அது கெட்டு போயிடும். அதுவும் படுத்துட்டு இருந்தால் சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன செய்யட்டும், யோகா செய்யலாம். யோகாவில் மசிலு, எலும்பு, ஹார்ட்டு, கண், காது எல்லாம் செட் ஆகுது. யோகா நிறைய வியாதிக்கு ஒரு காசு கொடுக்காம வாங்க வேண்டாத ட்ரீட்மெண்ட். ஆனால் நிறைய பேர் யோகா செய்ய மாட்டேன். யோகா டெய்லி ஒரு 15-20 மினிட்டு செய்தால் உனக்கு கேன்சர் கூட வர்றதுக்கு சான்ஸ் கம்மியாகுது. வேறு எக்ஸசைஸ் என்ன, நீங்கள் நடக்கலாம். இப்போ சில பேர் நினைக்கும், எனக்கு வீடு விட்டு வெளியில் போய் நடக்க முடியாது, பயமாக இருக்குது, நாய் இருக்குது, திருடன் இருக்குது. அது ஓகே, நீ வீட்டுக்குள்ளே நடை. ஹாலில் நடக்கலாம், டெரஸில் நடக்கலாம், 8 போட்டு நடக்கலாம். 8 போட்டு நடக்குது இன்ஃபினிட்டி வாக்கிங். ரோடில் நடக்குதோ 8 போட்டு நடக்குதோ 150 மினிட் ஒரு வாரத்தில் நடக்கணும். இல்லை ஒரு நாளைக்கு 1000 அடி, 1 அடிக்கு முன்னாடி 1 அடி வைக்கணும். இல்லைன்னா டெய்லி 6 கிலோமீட்டர் நடக்கணும். நடக்கும்போது செப்பலோ வருகாலோ சாண்டிலோ போட்டு நடக்கக்கூடாது, என் வழுக்கி விழுந்துடும். நடக்கிறதுக்கு ஒரு ஷூ மட்டும் வாங்கணும், வேற ஒன்றும் தேவையில்லை. ஷூ போட்டு தான் மனுஷன் நடக்கணும். இப்போ நடக்கிறது ஸ்பீட் எப்படின்னா, பக்கத்து பக்கத்து கிட்ட பேசணும், ஆனால் கஷ்டம் இல்லாத பேச முடியணும். ஹார்ட் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகணும், கொஞ்சம் வேர்வை வரணும். இது தான் கரெக்ட் ஸ்பீட். உனக்கு ஹெல்த் நல்லா இருந்தால் கொஞ்சம் 5 மினிட்டுக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தி பண்ணி கொஞ்சம் ஓடுறதுக்கு கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் உன் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் இப்படி செய்யணும். இப்போது நம்மளோட எலும்பு எல்லாம் வீக் ஆகுது வயசாகும்போ, அதுக்கு மாத்திரை கொடுக்குது. விட்டமின் டி கொடுக்குது, கால்சியம் கொடுக்குது, அலன்ட்ரோலேட்னு ஒரு மருந்து கொடுக்குது. ஆனால் இந்த மருந்தெல்லாம் வேலை செய்யறதுக்கு எக்ஸசைஸ் தேவை. பட் பட் பட்டன்னு அந்த எலும்புக்கு அடிபடலைன்னா இந்த கால்சியம் அந்த எலும்புக்குள்ளே ஏறாது. எலும்புக்கு வெளியில் மசில் இருக்குது. அந்த மசிலுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தால் நம்ம வீழ்ந்தால் கூட எலும்பு மேலே அடிபடாது, அந்த மசில் மேலே தான் அடிபடும். மசிலுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுக்கு எக்ஸசைஸ் செய்யணும். இந்த ஜிம்முக்கு போய் பெரிய 10-20 கிலோ ஒன்றும் தூக்க தேவையில்லை. 2 கிலோ வெயிட் டம்பிள் எக்ஸசைசஸ், இல்லைன்னா ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் தண்ணி ரொப்பினா கூட அது 2 கிலோ ஆகும். அது வச்சு இந்த ஸ்கூல் பசங்க ஜிம்மில் எக்ஸசைஸ் செய்யறது மாதிரி கொஞ்சம் செய்தால் போதும். வாக்கிங், யோகா, ஸ்ட்ரெங்கனிங் எக்ஸசைஸ் எல்லாம் செய்தால் நம்ம உடம்பு நல்லா இருக்கும். ஆனால் மனசு மறதி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சும்மா டைம் வேஸ்ட் பண்ணி டிவி சீரியல்ஸ் எல்லாம் பார்க்காம இருந்து கொஞ்சம் புது புது திங்ஸ் கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ ஆக்சுவலி இன்டர்நெட்டில் பார்த்தா நிறைய கிளாஸஸ் ஃப்ரீயாக இருக்குது. உலகத்தில் இருக்குது எந்த பாஷா வேணும்னா கற்றுக்கலாம். ஃப்ளவர் டெக்கரேஷன் கற்றுக்கலாம், நிறைய திங்ஸ், எம்ப்ராய்டரி கற்றுக்கலாம். இந்த மாதிரி ஏதோ புது புது திங்ஸ் கற்றுனா உன் புத்திக்கும் எக்ஸசைஸ் ஆகிடும், மறதி இருக்காது. ஐயோ ஒரு கிழவன் கிழவை ஒன்றும் தெரியாதுன்னு அக்கத்து பக்கத்து யாரும் சொல்ல மாட்டேன். நீங்கள் வயசாகும்போ ஹெல்த்தியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அடுத்தோரே சந்தோஷமாக வைக்கணும். உன் சொந்தம் வேலை தானாக செய்யாத அளவுக்கு உனக்கு ஹெல்த் இருக்கணும். இப்போ நீங்கள் எல்லாம் இது ஃபாலோ பண்ணால் உனக்கு கண்டிப்பாக இதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் எல்லாம் சந்தோஷமாயிரி. இது டாக்டர் கீதா மதாய்.
இது என்னோட ஹெல்த் வைப்ஸ் சேனல். நான் பேசுறது உனக்கு பிடிச்சிட்டு இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கொஞ்சம் அழுத்திடு. இதே நான் இங்கிலீஷ்லும் பேசிகிட்டு இருக்குது. தேங்க்யூ.